வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டுக்கால் பாயா. அது வந்து இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஆட்டுக்கால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அஞ்சாறு விசிலிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். கால் வேகிறதுக்கு கொஞ்சமட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். விட்டு இது ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா முந்திரி வந்து ஒரு ஆறு முந்திரி வந்து நான் போட்டு இதில் ஊற வைக்கிறேன். சுட தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இது தேங்காயோடு சேர்த்து நம்ம அரைக்கணும், அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். இது சூப்புக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம், அதனால் பச்சை மிளகாயும் தேங்காயும் இதை வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், சும்மா ஒரு சின்ன இது தேங்காய் ஒன்று, இதில் வந்து முந்திரி கசகசா ஒரு சொடி, இதையும் ஒன்றா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் மிளகாத்தூள் இல்லைங்கிறதுனால நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ரெண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வணக்கிக்கணும். இந்த மாதிரி ப்ரௌனாக வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு இந்த ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு சோம்பு தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா அமைச்சிட்டு வந்து நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருப்போம்னா அதை எடுத்து அதை நம்ம ஊற்றிக்கலாம். இது சொதிக்கட்டும். மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஒரு டென் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறது எந்த மசாலாவும் சேர்க்கறது இல்லைனால மிளகுத்தூள் போட்டுட்டால் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். காயா வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். நம்ம வந்து எல்லா மசாலாவும் போட்டால் கலர் மாறிடும், காயா வந்து அந்த கலரில் இருக்காது. அதனால் நான் எந்த மசாலாவும் சேர்க்கல. காரத்துக்கு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அரைச்சதை நான் இப்போ அதை சேர்த்துக்கிறேன். வந்து ரொம்பவும் தண்ணியாக வைக்க வேணாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியமாகவே வச்சுக்கோங்க, தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. உப்பு மொதல் வந்து காலு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுறாதீங்க, உப்பு கறிக்கும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கேன். இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா எல்லா மசாலும் எல்லாம் ஒன்றா ஆகிடும். நம்ம மறுபடியும் இதை மூடி ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டுட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள், ஆட்டுக்கால் பாயா நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து நல்லா பாருங்கள் வெந்துருச்சு ஆட்டுக்கல். இது நம்ம வந்து இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத இட்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா ரெடி. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.